ஹாய் ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம தேனி டு காஷ்மீர் ரைடோட டே ஃபைவ்ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கோங்க. இன்றைக்கி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. பட் வந்து நாக்பூர் வந்து 560 கிலோமீட்டர் வருது. அதான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க, மிச்சதெல்லாம் நம்ம வந்து வேலை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பேசிட்டு ட்ராவல் பண்ணலாம். அப்பப்போ கேமரா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியலங்க. பாட்டி அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்பப்போ நல்லாவே அந்த மிரர் யூஸ் ஆகுது, நல்லா பார்த்துக்கலாம். ஓகே, கேமரா ஆனில் இருக்கு, அப்படியே பார்த்தா தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக. ஆனால் ஜாலியாக இருக்குது எங்கேயோ, ஒரு எங்கே போகணுன்னே தெரில. காஷ்மீரு டெஸ்டினி, பட் வந்து செம்ம ஜாலியாக இருக்குது போகிறது. அதை நம்ம பிடிச்ச பாய்ஸ் கூட, ஆஹா, சிறப்பு சிறப்பாக இருக்குது ட்ராவலு. அண்ணா சேஃப்டியாக மட்டும் போகணும், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அது ஒன்று தான். மித்தபடி வேறு எதுவும் இப்போ வரைக்கும் பெருசாக தெரில. இந்த ஹைதராபாத் வந்த வரைக்கும் எதுவும் பெருசாக இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மதியம் வந்து ஹெவியாக சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி காலையில் லைட்டாக சாப்பிட்டுக்கிறணும். மதியம் ஃபுல்லாக அந்த ஜூஸு இல்லை லைட்டாக ஒரு அரை பசி இருக்கிற மாதிரியே ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறணும். நைட்டு வெளுத்தி விட்டுறணும் நல்லா. ட்ராவலில் சொல்கிறேன், இவங்க மதியம் சாப்பிட்டோன்னு வைங்க, ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டோம் வைங்க, அவ்வளோதான். அடுத்து 3 மணிக்கு எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அவ்வளோதான், அங்கே ஸ்டே பண்ணி ஆகணும். இல்லை வண்டி ஓட்டவே முடியாது. ஏ சப்ரி, சப்ரி கைசா, சப்ரி, ஏய் காண்டு வா மாண்டு. ஐயோ ஐயோ, ஐய பாவண்டா. தேங்க்யூ. எங்கடா போகிற, எங்க போற? வீட்டுல படிக்க வச்சு வேலை கண்புனா. டேய் என்னடா சாமி, செல்லன் உண்டாத மேப் என்ட இருக்குல. டேய் அவன் பாவம்டா, அவன் ஃப்ரீயா உட்கார விடுறான், ஏன்டா நோண்டிட்டே இருக்க? டேய் தம்பி, சாமி சிக்னல் போட்டா, வா வா வா. ஆச்சாரே சப்ரி, டேய் 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 பிள்ளையார்லாம் போய் கரைப்பாங்க. கிளீனா வரையாடா, கரெக்டா வரைய. வெரி வெரி வெரிடா, ஒரு முழு நேர டிராவலரா மாத்திட்டேன். ஒரு என்ஜாய் என்ஜாய் பண்ணு, கொடுத்த வச்ச வாழ்க்கை. நீ தவறான பாதையில் போயிட்டு இருந்த, உன்னை நான் கூப்பிட்டு நல்ல பாதையை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாரு. கிளீன் ஒரே ரூட்டு போயிட்டே இருக்கலாம். அம்பாசக்க அவனுக்கு ஹிந்தியும் தெரியாது தெலுங்கும் தெரியாது, போய் உழப்பிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பயங்கரமான நல்லா இருக்கியாடா, கண்ணனை சவுந்திருக்கு, கண்ணு சவுந்திருக்கு. ஸ்மூத்தாக இருக்கு, ஒரு தூரம் ஓட்டிட்டு வந்து ரெண்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. அப்போ ஓட்டுறதுக்கே ஃப்ரண்ட்டில் ஆயில்ஸ் இதுதாங்க, உடஞ்சால் தான் கொஞ்சம் மழை தவறை, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் ஹெவியாக இருக்கும் போல டிராஃபிக்கு. வாயா வாயா வாயா, அப்படியே உள்ளே வாயா. எல்லாம் இந்த மாதிரி பேக்னா சூப்பராக இருக்கும். பின்னாடி லக்கேஜ் வச்சு கட்டுறதுக்கு பேக் வேறு உருண்டையாக இருக்கா, அழகாக அப்படியே கட்டிக்கலாம். ஆனால் நிறையா பொருள் கொண்டு போக முடியாது, அது ஒரு கோளாறு. லெஃப்டில் போனால் மும்பை வாரங்கல், ஸ்ட்ரைட்டாக போனால் நாக்பூர் மெச்சால்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது. இப்போ வந்து நம்ம நாக்பூர் நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பிரித்து விட்ருவோம் இன்றைக்கி, தம்சம் பண்ணிடலாம் இன்றைக்கி. ஆனால் சேஃப்டியாக தம்சம் பண்ணணும், கொஞ்சம் ரக்கடான தம்சம் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறந்தே போயிட்டேன், ஹைதராபாத்தை வந்து நம்ம மண் கலெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஒரு அப்படியே ஓரமாக நிப்பாட்டி இங்கே நல்லா மரங்கள்லாம் இருக்குது, அப்படியே இங்கேயே கலெக்ட் பண்ணிடுவோம். 3வது ஸ்டேட்டு ஹைதராபாத்தில் கலெக்ட் பண்ணுறோம். வந்துட்டோம். இது வந்து எத்தனை டோல் பூத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இல்லாட்டி 16 இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டோல் பூத்து என்னங்க, டோல் பூத்து ஏதோ பூத் பங்களா மாதிரி விரிச்சூட்டி கிடக்கு.
அப்படியே தாண்டவனே இங்கே ஒரு கடை இருக்கும், அப்படியே பார்க்கிங் இருக்கும், ரெஸ்ட் ரூம் போகலாம், என்னென்னமோ நினச்சேனே. இது மக்கா சுனமாக போட்டு சொல்லுவாங்க ஃபுல்லாக. ஸ்ரீநகர் 2597 நம்ம டார்கெட் ஸ்ரீநகர் தாங்க. நாக்பூர் வந்து 443 போயிட்டே இருப்போம். 3272 கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்ம வண்டி. எடுக்கும்போது 2000 இருந்துச்சு, இப்போ 1272 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2500 சம்திங் போகணும். போவோம், போய்கிட்டே இருப்போம். டிஃபன் சென்டர் இங்கே நிப்பாட்டலாமா? உட்கார்றதுக்கு இடம் உண்டா? இடம் கஞ்சியாக போட்டுருவா? ஆ போயிட்டே இருப்போவா. ஏத்துறா வண்டி, உள்ள ஏத்துறா. கோபால்புரம் போடா. வரும்போதே நான் யோசிச்சிருந்தேன், சோகே இங்க எடுத்துருவோம், மண்ணு இங்க எடுத்துருவோம், இங்க எடுத்துருவோம். டேய் அப்புறம் நார்த்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் நினைக்கிறேன்டா சாம். நம்ம இல்ல இல்ல ஹைதராபாத்ல வெளியே வந்துட்டோம், நம்ம வந்துட்டு இருக்கோம். ஏன் சொல்லு, என்ட்ரியில காலங்காத்தால பானிபூரி கடை வேணா போட்டுருப்பானா? இல்ல இல்ல என் கணிப்பு வேற மாதிரிடா. நான் முன்னாடி சொன்னா நீங்க பயப்படுங்க சொல்லி உங்ககிட்ட எதுவும் சொல்றது இல்ல. சார்ஜ் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கா? சரி ஓகேங்க, சார்ஜ் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது நான் போய் மண்ணை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம ஹைதராபாத் மண்ணையும் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? உள்ள நெக்ஸ்ட் என்னது? மகாராஷ்டிரா பைத்தியம். நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கரா? சிட்டி யார்? நார்மலா நாக்பூர் சிட்டி என்னது? ஓகே, அடுத்து மகாராஷ்டிரால நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் வாங்க. இட்லி வடா பூரி தோசா பூரி ஒன் பிளேட். என்ன நானா சப்ளை ஏன் சொல்றேன்? இந்தியோட இன்னைக்கு போராட்டம். இந்தியா நாங்களா பூரி உனக்கு எக் பிளேட் தோசா எக் பிளேட் வடா. ஆ எக் பிளேட் வடா. இங்க பாத்தீங்களா நார்த்துக்குள்ள என்ட்ரி ஆன ரீல்ஸ் கூட நார்த் ரீல்ஸா வருது. இது எப்படியெல்லாம் நம்மளை ஆக்ட் பண்றாங்க பாரு. இங்க பாரு, இவனுக்கு இந்த ஊரில் ஹிந்தி பேசுகிறவனுக்கே ஹிந்தி புரிய மாட்டேது. இங்கே நாங்கள் என்ன அவனை போகிறேன் தெரில. ஒன்ட்டான இதை எடுத்துகிட்டு கடையை ஷேர் பண்ணி அடிச்சு விடுவோம் போதும். வேறு அவ்வளோ எதுவும் சொல்லலை. வேற இன்னொரு பிளேட் பூரி சொல்லி பூரியாக புரோட்டா வாடா போதுண்டா சாமி. பஸ்ன்னு சொல்லிடுமா? வடை கூட நல்லா தான் இருக்குது. இந்த சட்னி சூப்பராக இருந்தாங்க. வடை சூப்பராக இருக்குது. ஏ கிட்ட வாட்டர் பாட்டில் நார்மல். சரி பாவண்டே, ஒருத்தந்தே இருக்கேன் போல வேலைக்கு. ஆ சாப்பாடு பசியில் நல்லா இருக்கான்னு தெரில, நீங்கள் டேஸ்டாக இருக்கான்னு தெரிலங்க. ஓகே நல்லா இருக்கா? ஓகே ரொம்ப ஓகே. சாப்பிட்டு வந்து அப்படியே அடுத்து ட்ராவல் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. இப்போ இங்கே நம்ம பெட்ரோல் போட்டோம்னா இதோட நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி 6வது தடவை டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். 5 தடவை ஃபில் பண்ணி இன்னும் 1 பாயிண்ட் இருக்குது ரிசர்வ் இருக்கா. இப்போ வந்து நம்ம 6வது தடவை ஃபில் பண்ண போகிறோம். இந்த கரெக்டாக ரிசர்வ் வந்துருச்சுங்க. பெட்ரோல் பங்க் வந்து ரிசர்வ் வந்துருச்சு. கூட வந்துட்டே இரு, 100+ மெயின்டைன் பண்ண. பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல. இல்லை நாக்பூர் முன்னாடி தான், நாக்பூருக்கு முன்னாடி கூட போக முடியாது. வே ஃபுல் டேங்க், ஃபுல் டேங்க், அது ஞாபகம் வச்சுக்கோ. வா அப்படியே போகலாம் வா. டைம் ஏ கொஞ்சம் ஸ்பீடாக வரா. 100+ கரெக்டாக வந்து இப்போ டைம் வந்து 220 ஆகுதுங்க. வந்து நம்ம 364 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 450 அதை பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கல எவ்வளோ தூரம் போக முடியுது. இப்போ 400+ கன்ஃபார்முங்க. இது வந்து இன்னொரு டோல், இது வந்து 17வது டோல்னு நினைக்கிறேன். என்ன டோலு? ரோலி மம்டா டோல் பிளாசா. என்ன அரைச்சி வச்சுருக்காங்க? ரோலி மம்டா 400+ போயிட்டு நம்ம அடுத்த பக்கம் நின்று போனோம். ஏன்னா வண்டி வந்து ஓவரீட் ஆயிடுச்சு. நான் வண்டியை போட்டு ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்து நம்ம ஹில் ஸ்டேஷன் வேறு போகணும். இதை விட இன்னும் கொஞ்சம் வண்டி ஓவராக டேமேஜ் ஆகும். நான் ஏன் வந்து வண்டியை வந்து ஓவர் ரஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா,
என் வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு இதோட. அதுவும் இல்லாமல் என் வண்டி 1,00,000 கிலோமீட்டர் தாங்கிடுச்சு தாண்டிடுச்சு. என் வண்டி லிமிட் வந்து தொடர்ந்து 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம், அதுக்கு மேலே ஓட்டலாம். இப்போ 150-155 வரைக்கும் ஓட்டினே தொடர்ந்து ஒன்றும் ஆனால் வண்டி ஸ்மூத்தாக நல்லா தான் இருக்குது. பட் ரெகுலராக அப்படியே யூஸ் பண்ணனா அப்புறம் வண்டி எதுவும் கோளாறாயிடும். அதுக்கு தான் இதில் மெயினாக நம்ம ட்ராவல் வந்து வண்டியை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்காக தான் 100 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கிளம்பும்போது பிளான் பண்ணதுனால 100க்கு ஒரு 1/2 hour பிரேக்கு, 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1/2 hour பிரேக் அப்போ தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 120-150 அப்பப்போ 98 கூட பிரேக் எடுக்கிறோம். ஃபைனலி வந்து நம்ம 400 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 5 அப்படியே ஒரு சின்ன பிரேக்கை போடுவோம். 2-3 இடம் இருக்குங்க. ஓகே, இங்கே சூப்பர் இடம் ஒன்று இருக்குது. இனிமேல் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். வேண்டாம் வர்ற கட்டில் போட்டு எப்படி உட்காந்துருக்கேன் எல்லாம். டே இங்கே இந்த மாதிரி டே இந்த மாதிரி சாப்பிடுண்டா சாமி உட்காந்து. இன்னைக்கு நைட்டாக சாப்பிடுவோம் அப்போ சாமி நாக்பூரில் போய். அப்படியா? அதாவது இந்த மாதிரி எனக்கு கட்டில் சம்மணங்கால் போட்டு உட்காரணும்டா. அப்படியா? சரி, அப்படின்னா இப்போ மணி கரெக்டாக 3 ஆகுது, 2:45 3 ஆகுது, இன்னொரு 150 கிலோமீட்டர் கிராஸ் ஆயிரும். கரெக்டாக ஒரு 5:30 போல இந்த மாதிரி எங்கேயா உட்காந்து சாப்பிட்டு போயிருமா? அதுக்குள்ளே நாக்பூர் போயிருவோம். நம்ம போயிருவோம் சரியா? இந்த மாதிரி எங்கேயா உட்காந்து சாப்பிட்டு போவோம். சும்மா ஒரு 20 மினிட்ஸ்ல எஸ்கேப் போயிருவோம். ஆ அவ்வளோதான், நான் வண்டி இன்ஜினியர்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டேன். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம நாக்பூர் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஃபைனலி கேமரா வேறு சுவிச் ஆஃப் போகுது. இன்னும் கரெக்டாக 9% அவ்வளோ தான் சார்ஜ் இருக்குது. ஓரியன்டல் நாக்பூர் பைபாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நாக்பூர் வந்து ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஒரு லெஃப்டில் ஏதோ தாபா மாதிரி இருக்குது. இது தாபாவா இல்லாட்டி என்ன இது? தாபா இல்லைங்க, அது தாபாவில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன். நல்ல தாபாவே, கண்ணில் சிக்கவே மாட்டேங்க. தாபா தான் அந்த கட்டில் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இங்கே எதுவும் இருக்காத மாதிரி இங்கேயும் இல்லை. ஆ, அடுத்து தாபா எங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்போ ஃபைனலாக வந்து ஒரு தாபாவை கண்டுபிடிச்சிட்டோங்க. கட்டில் மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்ற தாபா அது. இங்கே போகிற நாய் அடே அப்பா, சூப்பரு சூப்பரு. இது அந்த நாயை பாடுற எப்படி இருக்குது சாம? எப்படி ஒரு கண்டுபிடிச்சப்பா? அதுதான் நான் அண்ணன் வேணும்ன்றது. இல்லை உட்காரலவா? ஓகேங்க, வாங்க வாங்க வாங்க, அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம். என்னென்ன இருக்குன்னு கேட்டு பாருவோம். வந்து நம்ம வந்து செட்டிங் போட்டாச்சு ஃபுல்லாக. இந்த கட்டில் செட்டப்லாம் விரி விரித்தனமாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம செட்டப்பு. ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்னென்னமோ கேட்டாங்க. நாங்கள் என்னென்னமோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். காமனர் ஆகுமா? வந்தோடனே பார்ப்போம் அதை எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. இதுக்கு இந்த இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் வந்து அலைஞ்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம். சரி, ஹைவேஸ் இந்த மாதிரி தாப்பா இருந்தால் கரெக்ட் இதாக இருக்கும் அப்படின்னு. கரெக்டாக ஹைவேஸ்க்குள்ள நாக்பூரில் என்ட்ரி ஆகி இப்போ கரெக்டாக ஒரு ஹைவேஸு, ஹைவேஸ் லெஃப்ட்லேயே நமக்கு நல்லா ஒரு செட்டிங்கோட ஒரு தாபா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தாச்சு, ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இது வந்து ரொட்டி, ஒரு 6 ரொட்டி. இது வந்து எக் புர்ஜி, இந்த முட்டை இருக்கு பார்த்திங்களா, முட்டையிலே ஏதோ செஞ்சுருக்காங்க. இது என்னது, இது பேர் என்னது? அடுத்து வந்து சிக்கன் கறி பார்த்திங்களா, நான்வெஜ். பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். ஓகே, வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து கேமரா வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேண்ணா, ஃபோனில் வேறு சார்ஜில் 15 தான் இருக்கு. ஏன்னா இதை பார்த்தா ரூமுக்கு போகணும். இப்போ மேப் பார்த்து அதனால தான் வந்து சாப்பிட்டது எதுவும் எடுக்க முடியல. அவ்வளோதான், இந்த ஃபுல்லாக சாப்பிட்டு தான் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம். இந்த சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நல்லா பசியில் வேறு இருந்தோமா, அதனால் நல்லா வெளுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஓகே, அடுத்து போய் நாங்கள் ரூம் தேடணும். இன்னொரு 10-12 கிலோமீட்டர் போனோம். ரூம்ஸு எடுத்துகிட்டு அடுத்து உங்களுக்கு நான் என்னென்ன இருக்குது அப்டேட் பண்ணுறேன். வர வழியில் வந்து கேமராவும் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. ஃபோன்லேயும் வந்து சார்ஜ் 4% வந்துருச்சு. ஏன்னா வந்து ஃபோனில் தான் வந்து
மேப் பார்த்துட்டு வரணும். அதனால தான் வந்து வீடியோ எடுக்க முடியல. சேஃபாக வந்து நாக்பூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகேவா, இன்றைக்கி வந்து மொத்தம் ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். நாக்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ரூம் வந்து சிறப்பாக ஒரு 1100 ரூபா இந்த ரூம்லாம் மூணு பேர்த்துக்கு. ஷூலாம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன காலையில் நாங்கள் 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். அப்படியே இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூணில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகும். சரி ஓகே, நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தோணும். இந்த கண்டென்ட் நல்லா கண்டென்ட் எடுக்கணும். நானும் கொஞ்சம் அப்படியே க்ரோவாக ஆரம்பிச்சிருவேன். நல்ல நல்ல வீடியோஸ் இருக்கேன். ஓகேங்களா, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இங்கேருந்து சாகர் இல்லாட்டி வந்து மொரினோக்கு வந்து ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டே 5 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.